அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு பிரியன், விஜயினுடைய இந்த மாநாட்டோட முக்கியமான நோக்கம் அல்லது இலக்கு என்ன? இல்லை, இப்போது தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள் இருக்குது. முக்கியமாக கடந்த 50 வருஷமாக அதிமுக ஆட்சியில் இருக்குது. ஸோ இந்த கட்சிகள்லேருந்து ஒரு மாற்று சக்தியாக தான் வரணுன்ற நினச்சி அவர் தோங்கி இருக்கிற ஒரு கட்சியாக தான் அதை பார்க்குறேன். இதே மாதிரியான ஒரு முயற்சியை விஜயகாந்த் 2005 எடுத்தார். அல்டிமேட் பாம் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபெயில் ஆகிடுது. 2011 அவரோட நோக்கம் அடிபட்டு போச்சு. ஸோ இவர் வந்து அந்த விட்ட இடத்த பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் ஆரம்பித்த அந்த நோக்கத்தில் தான் இவர் திமுக அதிமுகவோட ஒரு கூட்டணி வேண்டாம், மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்றது தான் விஜயகாந்தோட கோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட இவர் வந்து இவருடைய பாணியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து யாரோடையும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்தை இந்த கட்டோட்டுகள் மூலமாக சொல்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் அவரை பாராட்டுறேன். அதற்கான சூழல் இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் நான் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது, மற்ற கட்சிகளோடு நான் எப்படி வித்தியாசமாக இருப்பேன், மற்ற தலைவர்களோடு நான் எப்படி வித்தியாசமாக இருப்பேன், எனக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயத்தை அவர் தான் விளக்கணும். ஆக்சுவலாக என்னோடய கட்சிக்கு என்ன அவசியம் வந்தது தமிழ்நாட்டில் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தான் விளக்கணும். இவ்வளோ கட்சிகள் இருக்குது, பாஜக இருக்குது, அடுத்து ஆட்சிக்கு வருவேன் சொல்லுது, இவர் சுதா இவர் இருக்கார், நாம் தமிழர் இருக்கார், அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றாரு. இப்போது மற்ற கட்சிகள்லாம் வந்து அதிமுக வந்து அடுத்த 26 எங்கள் ஆட்சி தான் சொல்கிறாங்க, இது திமுக நாங்கள் எங்கள் ஆட்சியை தக்க வைப்போம், மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கான்றாங்க. இந்த சூழலில் நீங்கள் வந்து ஒரு இறங்குறீங்க, களத்தில் இறங்குறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இறங்குறீங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து திராவிடம்னு சொல்லலை, நீங்கள் வந்து தேசியம்னு சொல்லலை, நீங்கள் அல்லது இந்திய தேசியம்னு சொல்லலை, அந்த நேஷனல் காங்கிரஸ் சொல்கிற அந்த தேசியமும் நீங்கள் போல. ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. அம்பேத்கர் படத்தை போட்டிங்கன்னா சமூக நீதிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். காமராஜர் பொதுப்படையாக விஜய் கட்சி தொடங்குகிற சமயத்தில் சொன்ன விஷயம், ஊழல் அற்ற ஒரு அரசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு சார்பற்ற நிலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இது பொதுவாக ஒரு சமூக வாழ்வுக்கு வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று அப்படின்ற அடிப்படையில் இது ஒரு பொதுப்படையான ஒரு கருத்தாக பார்க்கணுமா, அல்லது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிலைப்பாட்டை எடுக்காததோட வெளிப்பாடாக அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதாவது வந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே ஊழல் ஒழிக்கிறது தான் எங்கள் நோக்கம், சமூக நீதி எங்கள் நோக்கம்லாம் சொல்லின்னு தான் வராங்க ஆக்சுவலாக. பட் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எந்த மாதிரியான விஷயங்களை கையாளுவாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த திராவிட கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்தபோது அவங்க சொன்ன சமூக நீதி விஷயங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. கோட்டா போன்ற விஷயங்கள்லாம் 69% பார்த்திங்கன்னா, உள்ள ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் அதை பண்ணியிருக்காங்க. இவருடைய நோக்கம் வந்து சமூக நீதி, அம்பேத்கர் சிலையை கட்டோட்டை வச்சுருக்காருன்னா சமூக நீதி அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிறோம். காமராஜரை வச்சுருக்காருன்னா ஒரு கல்விக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம பெரியாரை வச்சுருக்காருன்னா அது வந்து அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் ஏற்றுக்கிறாரா தெரியாது. ஒருவேளை சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு, சுயமரியாதை இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதை வச்சுருக்காரா அப்படின்றது நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் விஜயை பாராட்டுறேன். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க சொல்ற மாதிரி பார்க்கணுமா, அல்லது திராவிடம், தலித்தியம், தேசியம் என்ற அந்த அடிப்படையில் தன்னோட கொள்கையை வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கணுமா? இல்லை, அந்த ஆங்கிள் நான் பார்க்கல. ஏன்னா அவர் திராவிடம் அப்படின்னா, உதாரணமாக தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடத்தை விட்டுட்டு பாடினப்போ அவர் கண்டிக்காதான் இருக்கு. இதுவரையும் கண்டிக்கலையே அவர். பெரியார் வைக்கிறவர் திராவிடத்தோட ஒரு இதாக ஐக்கானா இருக்கிற பெரியாரை வச்சிருக்கிறவர் அந்த பாட்டில் திராவிடத்தை விட்டு பாடினும்போது கண்டிச்சிருக்கணும் இல்லை? அது வந்து திராவிடத்தை எதிர்க்கிற கவர்னர் செஞ்ச வேலைன்னு ஆக்சுவலாக. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா அது இல்லை. நம்ம சொல்கிறது என்னென்னா பெரியாரை வச்சதுக்கு நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அந்தளவுக்கு எதிர்ப்பு இருக்குங்க ஆக்சுவலாக. இல்லை, ஒரு புதிய கட்சியாக ஆரம்பிக்கிறவர் ராஜாலாம் எப்பயோ சொல்லிட்டாரு திசையை மாறி போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. பாஜக வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்கல்ல, பெரியார் படத்தை வச்சு கட்டோட்டை எதிர்க்கிறாங்கல்ல. ஸோ இந்த சூழலில் வந்து நமக்கு பெரியார் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருப்பார் அப்படின்னு நினச்சா கூட டிஸ்அட்வான்டேஜாக இருப்பார் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதை வைக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்றதை நான் பாராட்டினேன். ஆக்சுவலாக அவர் எந்த கொள்கையை அவர் கடைபிடிக்க போகிறார், கடவுள் உறுப்பு கொள்கையெல்லாம் ஒத்து பரா மாட்டாரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் திராவிடத்தோட ஐக்கானாக இருக்கிற பெரியாரை வச்சது பெரிய விஷயம், அம்பேத்கரை வச்சது பெரிய விஷயம், காமராஜர் வச்சது பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அடிஷனலாக வந்து வேலு நாச்சியாரோ அஞ்சலி அம்மாளோ அப்புறம் வந்து வேறு பல தமிழ் மன்னர்கள், சேர சோழ பாண்டியரெல்லாம் வச்சுருக்காரு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வைக்கிறதன் மூலமாக அவர் எல்லாமே எல்லா கட்சிக்காரர்களும் இதெல்லாம் வைக்கலாம், எல்லாம் வேணால் பண்ணலாம். நான் அடிப்படையாக சொன்ன மாதிரி அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் அவருக்கு ஏன் வந்ததுன்றது அவர் தான் விளக்கணும் ஆக்சுவலாக. அவருக்கு நான் ஊழலை ஒழிப்பேன்,
எல்லாம் அதெல்லாம் சொல்லலாம். இது ஒரு ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் இது ஆக்சுவலாக. இந்த ஊழலை ஒழிப்பேன்றதுலாம் ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டு. யாரை கேட்டாலும் ஊழல் பண்ணுறவனே சொல்லுவான், நான்லாம் ஊழல் ஒழிக்க தான் எங்கள் ஆட்சியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஊழல் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். பட் எல்லாத்த விட நான் ஒரு மாற்று சக்தியாக வரேன், ஒரு ஒரு புது பாதையில் போவேன், நான் இப்போ இருக்கிற கட்சிகளோட நான் வித்தியாசமாக இருப்பேன் அப்படின்னு காமிக்கிற ஒரு 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 பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் அவர் எப்படி பண்ண போகிறாருன்றதான் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. அதனால் வந்து நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் யார் கட் அவுட்னா வச்சுக்கோங்க, நீங்கள் அதை நாளைக்கு ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்கு நீங்கள் ஒரு மாற்று சக்தின்னு எப்போ ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா, உங்களோட செயல்பாடுகள் மூலமாக தான் நீங்கள் சொல்ல வருவீங்க ஆக்சுவலாக. ஸோ உங்கள் செயல்பாடுகள் நீ இருக்கிற சூழலில் நீங்கள் எந்த ஐடியாலஜி நோக்கி போகிறீங்க, அது இந்துத்துவ ஐடியாலஜியா அல்லது திராவிடியன் ஐடியாலஜியா அல்லது தமிழ் நேஷனலிசம் அந்த ஐடியாலஜியான்றதை நீங்கள் தான் வந்து உங்கள் செயல்பாடுகள் மூலமாக தான் நாங்கள் புரிஞ்சுப்போம். ஆனால் இந்த இந்த ஐடியாலஜிலாம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஓகே ஆல்டர்னேட்டாக கொண்டு வர போகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமையும் ஆக்சுவலாக. சரி, திரு மணிகண்டன் வீராசாமி, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்லேருந்து வித்தியாசமான ஒரு கட்சி அப்படின்றத எதன் மூலமாக வெளிப்படுத்த போது தாவேக்கா? நிச்சயமா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ என்ன தேவை இருக்குது, அரசியலுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வெற்றிடம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. மறைந்த தலைவர்கள் திரு கலைஞய்யா இருக்கட்டும், சரி திரு ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவங்க மறைவுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது உண்மைனாலும், இன்றைக்கி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு இளைஞர்களோட பங்கு வந்து நிச்சயமா வந்து இந்த அரசியல்ல வந்து கிடையாது. நீங்க வெற்றிடம் இருக்கிறதா சொன்னீங்க, எங்க இருக்கு இப்ப திமுகல மு க ஸ்டாலின் தலைமையில செயல்படுறாங்க, இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில செயல்படுறாங்க, ஆனா வெற்றிடம்ன்றதை எதை குறிப்பிடுறீங்க நீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன், நான் அதுதான் நான் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட் வந்துட்டேன். இளைஞர்களோட பங்களிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றேன். அதனாலதான் திமுகவே பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்களிப்பு வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? இளைஞர்களை வந்து இந்த பக்கம் வந்து திருப்பினது நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் போக்கு வந்து முற்றிலும் வந்து மாறி இருக்கு, களம் வந்து சூழல் வந்து நிச்சயமா மாறி இருக்க காலகட்டத்தில் திரு விஜய் அவர்களோட பங்களிப்பு இங்க ரொம்ப தேவையா இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரை நம்பி பல லட்சம் ரசிகர்கள் வந்து பின்னாடி இருக்காங்க, எல்லாமே பார்த்தா இளைஞர்கள். சோ அவங்கள வழி எல்லா கட்சிகளையுமே இளைஞர்களோட பங்களிப்பு இருக்காங்க இருக்காங்க மேடம். அதனால இளைஞரணியோட செயல்பாடுதான் மிகப்பெரியதாக இருக்கு அப்படின்னு அந்த கட்சி தரப்புல இருந்து சொல்லப்படுது. இல்ல, இளைஞரணியே பாத்தீங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இளைஞரணியில இருக்காங்க. மத்த கட்சிகள் நான் சொல்ல வரேன், நான் இந்த ஏஜ் கேட்டகரியில வந்து கிடையாது, எந்த கட்சியிலும் கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, திராவிட கழகங்கள்ல அதாவது திமுக வரட்டும் அண்ணா திமுக வரட்டும், ஒரு மாவட்ட செயலர்ல இருந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போறது, ஒரு சாரி ஒரு வட்ட செயலர்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறது 30 ஆண்டுகள் அவர் வந்து வேலை செஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் வந்து நகர முடியும். இந்த மாதிரி ஒரு கள சூழல்ல இளைஞர்கள் வந்து பெருவாரியான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கும்போது அந்த இளைஞர்கள் வந்து வழிநடத்த வேண்டிய ஒரு அந்த ஒரு அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதே நேரத்தில் மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து விரும்புறாங்க. கேப்டன் ஐயா வந்து வந்திருந்தா நிச்சயமா திரு விஜய் அவர்களோட பங்களிப்பு இங்க தேவைப்படாம கூட போயிருக்கலாம்.